பட்டச்சித்ரா திரை சுருள்களில் உள்ள கதைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாட்டுப்புற கலையின் இரண்டு பிரிவுகளை பற்றி நாம் முன்பு கற்றுக்கொண்டோம், காட்சி மற்றும் செயல்திறன். ஆனால் என்னவென்றால், நீங்கள் வரைந்த படங்களை பற்றி நீங்கள் பாடலாம், அல்லது நீங்கள் பாடும் கதைகளுக்கு வண்ணம் தீட்டலாம். दुर्गे दुर्गे तारा मागो இரண்டு கிழக்கிந்திய மாநிலங்களான மேற்கு வங்க பட்டச்சித்ரா மற்றும் ஒடிசா பட்டச்சித்ரா இடையே பகிரப்பட்ட ஒரு துடிப்பான கலை வடிவத்தை ஆய்வு செய்வோம். பட்டச்சித்ரா என்பதை பிரித்தால் பட்டா என்றால் துணி என்றும் சித்ரா என்பது உருவம் அல்லது ஓவியம் என்றும் பொருள்படும். பட்டச்சித்ரா பொதுவாக துணிகளில் வரையப்பட்டு சுருள்களாக உருட்டப்படும். இந்த சுருள்கள் கதைகள் சொல்ல பயன்படுத்தப்படுகிறது. முதலில் நாம் மேற்கு வங்கத்திற்கு பயணம் செய்வோம். வங்காள பட்டச்சித்ரா கடவுள்கள், மகான்கள், சமூகம் மற்றும் இயற்கை பற்றிய கதைகளுடன் அதன் சொந்த ஓவிய பாணியை கொண்டுள்ளது. நன்கு அறியப்பட்ட உள்ளூர் மற்றும் சர்வதேச செய்திகளும் அவற்றின் கதைகளும் இடம்பெறுகின்றன. இந்த கலைஞர்கள் இருவரும் ஓவியர்கள் மற்றும் கலைஞர்கள் படுவா என்று அழைக்கப்படுகின்றன. வழக்கமாக அவர்கள் முதலில் ஒரு பாடலை இயற்றி பின்னர் அதை ஒரு கதையாக வரைவார்கள். அவர்கள் பாடும் பொழுது சுருள்களை பகுதி பகுதியாக விரித்து விடுவார்கள். வங்காளத்தில் பட்டச்சித்ரா காட்சி, வாய்மொழி மற்றும் இசை வடிவங்களை உள்ளடக்கியது. வங்காளத்தில் பட்டச்சித்ரா பொதுவாக பருத்தி அல்லது பட்டு துணியில் பிரகாசமான இயற்கை வண்ணங்களில் வரையப்படும். சுருள்கள் வெவ்வேறு அளவுகள் மற்றும் வடிவங்களில் இருக்கும். அவை மனிதர்கள், பறவைகள், பாம்புகள் மற்றும் பிற விலங்குகளை கொண்டிருக்கும். வட்டமான முகங்கள் மற்றும் பெரிய கண்களை கொண்ட மனிதர்கள் எப்படி வரையப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஒடிசாவை சேர்ந்த ஒரு பட்டச்சித்ராவை எப்படி அடையாளம் காண்பது? ஒடிசாவின் பட்டச்சித்ராவுக்கு உத்வேகமாக பூரியின் ஜெகநாதர் கோவில் உள்ளது. இந்த ஓவியங்கள் பகவான் கிருஷ்ணர் அல்லது ஜெகநாதரின் கதைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை. கடவுளின் பெரிய உருவம் மையச்சட்டத்தில் வரையப்பட்டுள்ளது. ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட தூண்களை பார்க்க முடிகிறதா? இவை ஒரு கோயிலை குறிக்கின்றன. மற்றொரு முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், ஒடிசா பட்டச்சித்ரா வங்காளத்தில் உள்ளதைப் போல செய்யப்படவில்லை. இது ஒடிசாவில் உள்ள ஜெகநாதர் கோவிலின் அமைப்பு படம். சித்திர உருவ அமைப்பு மிகவும் பிரபலமான ஒடிசா பட்டச்சித்ரா ஓவியம் தியா பாதியா ஆகும். பட்டச்சித்ரா விரைவாக நினைவுபடுத்திக் கொள்வோம். பட்டச்சித்ராவின் இரண்டு பாணிகள் உள்ளன. ஒன்று வங்காளத்திலிருந்து, மற்றொன்று ஒடிசாவிலிருந்து. பட்டச்சித்ரா என்றால் திரை சுருள்களில் ஓவியம் வரைதல். வங்காளத்தில் பதுவாஸ் வர்ணம் பூசுகிறார்கள் மற்றும் அவர்களின் கதைகளையும் பாடுகிறார்கள். வங்காள பட்டச்சித்ராவில் விலங்குகள், பறவைகள் மற்றும் இயற்கையின் உருவங்கள் உள்ளன. அதே சமயம் ஒடிசா பட்டச்சித்ராவில் பெரும்பாலும் கிருஷ்ணர் மற்றும் ஜெகநாதரின் கதைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இந்த இரண்டு படங்களையும் பாருங்கள். எது ஒரு வங்காள பட்டச்சித்ரா,
எது ஒடிசாவை சேர்ந்தது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முயற்சியுங்கள். இரண்டு பாணிகளின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை பட்டியலிடுங்கள். தி ஷர்மையா ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய நாட்டுப்புற மற்றும் பூர்வீக கலை சேகரிப்பை கொண்டுள்ளது மற்றும் இந்த காணொளிகள் மூலம் இந்தியாவில் பல்வேறு வகையான நாட்டுப்புற கலைகளை கண்டறியும் பயணத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்ல உள்ளோம்.